வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியல்மியோட X7 5G இந்த மாடல் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிடுங்க. இந்த பாக்ஸினுடைய பில் குவாலிட்டியை வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரியல்மி X7 கீழே வந்து ரியல்மின்னு கொடுத்துருக்காங்க. 5G இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்துட்டோம்னா இதில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டைமென்சிட்டி 800U ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மீடியடிக் ப்ராசர். அதே மாதிரி 50W சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து சூப்பர் அமலுக்கு கொடுத்துருக்காங்க. 64MP AI கேமரா கொடுத்துருக்காங்க, அதாவது ட்ரிபிள் கேமரா செட்டப்பு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேப்பர் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சைடில் வச்சுருவோம். மொபைல் கொடுத்துருக்காங்க. இதை லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சூப்பர் டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 65W வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோனு இல்லை ஒரு ஓப்போ ஃபோனு ஒரு ரியல்மிலேயே வந்து 65W சார்ஜர் சப்போர்ட் உள்ள ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சார்ஜரில். ஆனால் இந்த ஃபோனுக்கு வந்து 50W தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதை சைடில் வச்சுருவோம். அது போக சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சிம் எஜெக்டர் டூல். அப்புறம் இதில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அந்த கன்வெர்ட்ரு கொடுத்துருக்காங்க. டைப் சி டூ 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட்ரு கொடுத்துருக்காங்க. தெரியும். இப்போ ஃபோனை பார்ப்போம். என்ன ஃபோனு, ஃபோனை பவர் ஆன் பண்ணுவோம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். அந்த 64MP அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ரியல்மி யூஐ வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ 2 வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து வந்துடும். இந்த ஃபோனோடைய மெயின் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்துட்டோம்னா 5G, அதாவது டியூயல் சிம்மே வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த சார்ஜர், அதாவது இந்த 50W சார்ஜர், இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ். அதாவது ஒரு 18 minutes 0 to 50% வரைக்கும் சார்ஜ் வந்து ஃபில் ஆயிரும். ஒரு 43 minutes வந்து உங்களுக்கு 100% வந்து ஃபில் ஆயிரும். ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஃபோனில். அமலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன். டார்க் மோட் இருக்குது. உங்களுக்கு பிளாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா டீப்பாக தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளாக்ஸ்லாம் வந்து டீப்பாக தெரியும். ஏன்னா சூப்பர் அமல டிஸ்பிளே இருக்கிறனால உங்களுக்கு வீடியோஸ் இல்லை ஒரு கேம் விளையாடும்போது ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிஸ்பிளே இருக்கிறனால. அதே மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதையும் செட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்கான ஒரு அன்லாக் வந்து கொடுக்குது இந்த ஃபோனில் வந்து. இது வந்து ஒரு மெயின் ஃபியூச்சராக வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபிங்கர் வச்சோடனே உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். பழைய ஓல்டு வெர்ஷன் இருக்க மாதிரி இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு அன்லாக் ஸ்பீடு அப்படின்னு சொல்லலாம். அமலட் டிஸ்பிளே இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க.
கேமரா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் ஒயிட் ஆங்கிளுக்கு வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சல் ஒயிட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஒரு சூப்பரான கேமரா அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஒரு ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான கேமரா அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு அதாவது 20,000 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு 5G மொபைல் வித் அமலட் டிஸ்பிளேவோடு இருக்கிறது அப்படின்னா இந்த ஃபோன் தான். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸ்க்ரீன் ஸ்மூத்னஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் மட்டும் 170 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளேவோட ரீஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு மெயின் ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பேட்ரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4300 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்ரி அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பேட்ரியோட ஆம்ஸ் 4300 இருந்தாலும் இதனுடைய அந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால அதாவது இந்த டாட் சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்கனால ரொம்பவே குயிக்காக வந்து சார்ஜ் ஏறிடும். உங்களுக்கு 50 வாட்ங்கிறது 18 மினிட்ஸில் 0 to 50ங்கிறது ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஃபோனுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே வந்து ஒரு 20,000 வந்து இந்த ஃபோன் வந்து ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். சில பல ட்ராபேக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 20,000 பட்ஜெட்டில் ஒரு 5G மொபைல், இந்த அமலட் டிஸ்பிளே, ப்ளஸ் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது சூப்பர் டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 50 வாட்ஸோட வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கும்போது நிறைய ப்ளஸ்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீடியா டெக்னுடைய டைமென்சிட்டி யூ ப்ராசர் வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசர் எப்படி இருக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் டே டு டே யூசேஜில். ஏன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் போகுதா இல்லை எப்படி என்னன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராசர் அப்படிங்கிறனால. மற்றபடி இது வந்து ஒரு சூப்பரான ப்ராசர் அப்படின்னே வந்து கம்பெனி தரப்புல இருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பை.